இப்போ பாருங்கள், நம்ம அந்த ஜவர்சி முறுக்குக்கு தேவையான நம்ம இன்க்ரீடியன்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மூணு இப்போ இந்த மூணு குழி இதில் போட்டு நம்ம மாவை பெச்சிருக்கோம். தண்ணியெல்லாம் இல்லாமல் சுத்தமாக பார்த்துக்கோங்க, உடனே போய் திருப்பக்கூடாது. கொஞ்சம் அடங்கினதுமே ரீஃபைண்ட் ஆயில் தான் மிஸ்டர் கோல்டு, நல்லா பொங்கலை அருமையாக வருது பார்த்துக்கோங்க. இது நல்லா மொறுமொறுப்பாக வருதான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா தயிரில் அரைச்ச ஜவ்வரிசியை நம்ம குறைவாக போட்டுட்டு இந்த அரிசி மாவை கொஞ்சம் சேர்த்து அதிகமாக போடுற மாதிரி வரும். இந்த மாதிரி சுத்தமான ட்ரம்மில் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக நம்ம கிடச்சிருச்சு.